குழந்தைங்கள்ல இருந்தே பெரியவங்க எல்லோருக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய கருப்பு உளுந்த வச்சு அடதோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நாம இப்போ தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அடதோசை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப்பு கருப்பு உளுந்து, 2 கப்பு அரிசி, இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா பச்சரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப்பு துவரம்பருப்பும் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா அலசி கழுவிக்கோங்க. கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்தில் தான் அதிகமான அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. அதில் செய்யும்போது தான் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது அரிசியை 3 வாட்டி நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இது கூட மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு 1-5 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ராத்திரி முழுக்க இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள், அரிசி உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு. உப்பு வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி எதுவுமே சேர்த்துக்காம கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க. மீதி இருக்கிறதையும் இது போலவே குறை குறப்பாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைக்கும்போது வந்து நம்ம மிளகு, சீரகம், உப்பு எதுவுமே சேர்த்துக்க வேணாம். நம்ம ஃபஸ்ட்டில் சேர்த்ததே இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த உப்பு, சீரகம், மிளகு எல்லாமே எல்லா மாவோடையும் ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு தடவிக்கோங்க. இப்போது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 1 உருண்டை மாவை எடுத்து இது போல் தட்டிக்கோங்க. மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை ஒவ்வொரு வாட்டியும் நனைச்சிட்டு எடுங்க. அப்போ கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டி பிடிக்காது. இப்போ எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு லீனாக தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப லீனாக தட்டி எடுக்க வேண்டாம், அப்போ வாழை இலையிலேருந்து எடுக்கும்போது உடஞ்சி வந்துடும். இப்போ வாழையிலேயே இப்படியே கையில் கமத்துனீங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு தோசையை கல்லையில் சேர்த்துட்டு தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக, நல்ல டேஸ்ட்டாக, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ 1 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உள்ளே இருக்கிற மாவெல்லாம் அழகாக வெந்து வரும். இப்போ அடுத்த பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு செவக்கிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தோசையை மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் அழகாக வெந்து வரும். இப்போ அவ்வளோதான், அடதோசை ரெடியாக இருக்குது. இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் தோசை தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே இலையில் தூக்கிட்டு போய் தோசை கல்லில் சேர்த்துடலாம். இப்படியும் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே வாழை இலையை லைட்டாக இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் தோசை தட்டுறதுக்கு முன்னாடி வாழை இலையை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. அப்போ தான் வாழை இலையில் மாவு ஒட்டாமல் வரும். இந்த அடதோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு 1 மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்த தேங்காயை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் சட்னி கூடையே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் சேர்த்து பொரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அடதோசை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த தோசையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆரோக்கியமான கருப்பு உளுந்து அடதோசை உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.